அனைவருக்கும் வணக்கம். சட்டம் உங்களை முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக நாளை முதல் வரக்கூடிய தீபாவளி பண்டிகையான அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரை எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும், மீண்டும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படுமா, இளமை படம் பிரீஃபா பார்க்கலாம். மார்க்க மாஸ்க் படம் பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாகும் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதன்படி நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் 29ஆம் தேதியான செவ்வாய்க்கிழமையான நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் பொறுத்தவரை மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்கள் ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், சேலம், திருவண்ணாமலை, நாமக்கல் மற்றும் கரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யவுள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். வரக்கூடிய தீபாவளி பண்டிகையான அன்றைய நாட்களும் தமிழகத்தில் இம்மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 6 நாட்கள் தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய நவம்பர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை வடகிழக்கு பருவமழை காரணமாக இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்யுள்ளதாக தற்போது ஒரு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். நாளை நாட்கள் ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், சேலம், திருவண்ணாமலை, கரூர், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டன. தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நிறைய ஒரு சில பகுதிகள் லேசன் மேல் மிதமானாலும் அவ்வப்போது இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 36 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 28 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோரப் பகுதி, மன்னார் வளைகுடா, குமரடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுகின்றால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக நாளை நாட்கள் பொறுத்தவரை தமிழகத்தில் மிதமான மழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.